உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய முதன்மையான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மூலிகை அரசன் சேனல் எதற்காக உருவாக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்களான சித்தபெருமான்கள் காடு, மலை, குகை இது போன்ற இடங்களெல்லாம் தவம் இருந்து யோக நிலையை பெற்று மக்கள் நூறாண்டு காலம் வாழணும், அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நினைச்சு மணி மந்திர ஔஷதம் என்று சொல்லக்கூடிய ஜாதகம், மந்திரம், மருத்துவம் இந்த மூணையும் அதிகமான முறையில் ஆராய்ச்சி பண்ணி கற்றுணர்ந்து மக்களுக்கு பயன்படும் விதமாக உருவாக்கியிருக்கிறாங்க. இது மூணுமே ஒரு கடல் போன்றது, சாதாரணம் கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விஷயத்தையும் கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி இதை உருவாக்கியிருக்கிறாங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எட்டு பகுதியாக பிரித்து அவன் சிறு குழந்தையை பிறப்பதிலிருந்து முதுமை பருவம் வரை, அதாவது அது விளையாட்டு பருவம், கல்வி பருவம், வாலிப பருவம், திருமண பருவம், வருமானம் சம்பாதிக்கிற பருவம், அடுத்து ஊரை சுற்றி பார்க்கறது, முதுமை பருவம் அப்படின்ட்டு அத்தனை விதமான ஆராய்ச்சிகளை செஞ்சு இந்த கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் ஒரு மனிதன் எப்படி இயங்குறான், இதை எப்படி அவனை ஆட்டி படைக்குது, நன்மைகள் என்ன செய்து தீமைகள் என்ன செய்துன்னு சொல்லிட்டு அதிக ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய கடல். அடுத்து மந்திரங்கள், மந்திரத்தை சொல்லி ஒரு குடும்பம் எப்படி வளர்ச்சியடைய செய்கிறது, கடவுளை எப்படி மந்திரத்தை சொல்லி வேண்டுறது, எப்படி சக்கரத்தை எழுதி அதை பவர் ஏற்றுறது, கோயிலில் வந்து மூலவருக்கு கீழே ஒரு தகுடு ஒன்று இருக்கும், அது மந்திரத்தினுடைய சக்தியால் தான் எங்கே இருக்கிறவங்களும் அந்த கோயிலுக்கு போவாங்க. அதுபோன்று மந்திர சக்தியால் செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட சக்தியை ஆக்கவும் செய்யலாம், அழிக்கவும் செய்யலாம். மற்றவங்களுக்கு ஏவல் விடுறது, வசியம் பண்ணுறது, பேதனம், பந்தனம், மாரகம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த மாந்திரீகத்தில் இருக்குது. அதுக்கெல்லாம் மந்திரம் செய்கிறது, ஒருத்தவனை அழிக்கணும் அப்படின்னாலும் சரி செய்கிறது, ஆக்கணும்ன்றது. அப்புறம் இந்த சித்து வேலைகள் செய்கிறது, அற்புதம் நிகழ்த்துறது, கூடு விட்டு கூடு பாயறது, இந்த உடம்புல பூந்து அந்த உடம்புல வர்றது, தண்ணி உள்ளால் மூழ்கி ரொம்ப நேரம் இருக்கிறது, நெருப்பில் நடக்கிறது, ஜலத்தில், இது போன்று அநேக வேலைகள் அந்த மாந்திரீகத்தில் கொஞ்சம் நெஞ்சம் வேலை கிடையாது. பழமையாக அவ்வளவையும் அவங்க செய்துணர்ந்து வெற்றி கண்டிருக்கிறாங்க. இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது, அது ஒரு பெரிய கடல். இது மூணாவதா சித்த மருத்துவம். சாதாரண ஒரு சிறிய மண்புழுவில் ஆரம்பித்து யானை தந்தத்தில் இருந்து, ஒட்டக பாலில் இருந்து, மான் கும்பில் இருந்து, ஆமை ஓட்டில் இருந்து, அனைத்து விதமான வகையிலையும் எப்படி ஒரு மனிதனுக்கு இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்ற ஆராய்ச்சியை பண்ணி, அடுத்து ஜலம், தண்ணியில் எடுத்துக்க போனால் முத்திலிருந்து, பவள பாறையிலிருந்து, பாசையிலிருந்து, கடல் நுரையிலிருந்து, மீனில் கிடைக்கக்கூடிய என்னென்னலாம் வகையில் மனிதனுக்கு பயன்படுத்தலாம், நத்தை, நண்டு, சிப்பி, செங்கு, இது போன்ற விஷயங்கள்லாம் எப்படி செய்யலாம், ஒரு கனியில் இருந்து எப்படி உபயோகப்படுத்துறது, தாவரம், செடி, கொடி, மலர்கள், பழங்கள், அடுத்து சிட்டுக்குருவியில் ஆரம்பித்து பருந்து வரைக்கும் அனைத்து வகையான பறவைகிட்டையும் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மருந்து வகைகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றியும், அடுத்து பூமியில் கிடைக்கக்கூடிய கனிப்பொருள், மணல், பாறைகள், மண்ணெண்ணெய், இது போன்ற விஷயத்தெல்லாம் எப்படி மருந்தாக பயன்படுத்துறது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த மக்களை நூறாண்டு வாழணும் அப்படின்ட்டு இந்த மூன்று கடலிலையும் அவங்க மூழ்கி கைதேர்ந்து கரை சேர்ந்து நம்ம மக்கள் பிணியெல்லாம் போக்கி அவங்க மறையும் தருவாயில் ஒரு குறிப்பெழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதுதான் ஓலைச்சுவடியின் வாயிலாக இதை அவங்க வந்து சுயநலமாக இல்லாத பொதுநலமாக இதை மக்கள் பயன்படுத்தணும், நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள்லாம் இதை உபயோகப்படுத்தி பலகாலம் வாழணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க.
நீங்க நினைப்பீங்க இவர் வைத்தியத்தை சொல்லும் பொழுது அடிக்கடி ஜாதகத்தையும் மந்திரத்தை பத்திலாம் சொல்றாரு, இதுக்காக அதெல்லாம் இதை சொல்றாரு அப்படின்ட்டு. சித்த மருத்துவத்துக்கு அதிகமா பயன்படுறது இந்த ரெண்டும், இத மூணுமே பின்னி பிணைஞ்ச ஒண்ணு, இது இல்லைன்னா அது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அது. அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்ன்றதுனால தான் இதை நான் குறிப்பிடுறேன். இதை பெரியவங்க கிட்ட பேசும்பொழுது சம்பந்தமா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. பழைய காலத்துல என்ன நடந்தது அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் வந்து கேட்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப இளைஞர்களுக்கு கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு தான் இது தெரியுது, இது எல்லாருக்கும் தெரியணும். நம்ம கேட்டது, பார்த்தது, செய்து பார்த்தது, உணர்ந்தது, படித்தது, இதெல்லாம் நம்மளால் ஒரு 10 பேருக்காவது இது தெரியணும். கண்டிப்பாக பழமையான கதையெல்லாம் உங்களுக்கு வந்து நம்ம சொல்லணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த மூலிகை அரசன் சேனலை உருவாக்கி அதில் இந்த விஷயத்தெல்லாம் நான் வீடியோவாக பதிவு பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறேன். மருத்துவத்தை பற்றியும் போடுவேன், மாந்திரிகத்தை பற்றியும் போடுவேன். ரெண்டாவது, ஒரு மூலிகையை பற்றி போடணுன்னாலே அதுக்காக கேமராவை எடுத்துக்கின்னு பல இடம்லாம் நம்ம அலைய வேண்டியதாக இருக்குது. ஒரு மூலிகையை ஃபோட்டோவும் கேமரா வீடியோ எடுக்கிறதுக்காக இது போன்ற சில விஷயங்கள்லாம் இதில் வந்து சிரமத்துக்கு உள்ளாக வேண்டியது இருக்குது. இப்போ சிலர் கேட்குறாங்க, நீங்கள் போடுறது என்ன அது வீடியோ, பழைய காலத்தில் இப்படிலாம் நடந்ததா, நீங்கள் டூப் போடுறீங்க, சித்தர்கள் அதுமாரிலாம் சொன்னாங்களா அப்படிலாம் கேட்குறாங்க. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. உண்மையான விஷயம் 4 பேருக்கு சென்றடைஞ்சால் அது போதும் எனக்கு. திரும்ப திரும்ப பழைய விஷயங்கள்லாம் நான் வீடியோவாக போடுவேன். இப்போ நீங்கள் எனக்கு 50,000 சப்ஸ்கிரைபர் சேர்ந்துருக்கிறாங்க, அது வந்து என்னுடைய சேனலுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாகவும் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உற்சாகமாக நான் கருதுகிறேன். கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க என்று நான் நம்புகிறேன். திரும்ப திரும்ப இதை நான் பதிவு பண்ணிக்கினே தான் இருப்பேன். நன்றி, வணக்கம்.